ஒரு வீட்டையோ நிலத்தையோ இல்லை கடையோ உங்கள் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்ததும் சொத்து உங்களுடையதாகிவிடுமா? பதிவு செய்வதன் மூலம் நீங்கள் நிலத்தின் முழு உரிமையாளராக மாட்டீர்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சொத்தின் முழு உரிமையும் உங்களுக்கு கிடைக்காது. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க வியாபாரம். உடன் வழங்குபவர் பிளாட்ஸ் அண்ட் ரூஃப்ஸ். இந்தியால நிலங்களை பதிவு செய்வது என்பது கட்டாயமானதாகும். இது போல பத்திரங்களை பதிவு செய்வதற்கு பத்திரப்பதிவுத்துறை இருக்குது. இந்திய பதிவு சட்டத்தின்படி 100 ரூபாய்க்கு மேல எந்த ஒரு சொத்து எந்த விதத்துல மாத்தினாலோ அது எழுத்துப்பூர்வமாக சம்பந்தப்பட்ட துணை பதிவாளர் அலுவலகத்துல பதிவு செய்ய வேண்டும். அதனாலதான் வீடு, கடை, பிளாட் அல்லது பண்ணை எது வாங்கினாலும் அதை கட்டாயம் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சொத்தை வாங்குவதற்கு முன்பு அதில் ஏதேனும் வில்லங்கம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதன் பிறகு அந்த சொத்துக்கு எத்தனை உரிமையாளர்கள் இருக்கிறார்கள், அதன் மீது ஏதேனும் கடன் பெற்றிருக்கிறனவா, மூலப்பத்திரம் உரிமையாளர்களிடம் இருக்கிறதா, இல்லாவிட்டால் வங்கியில் மூலப்பத்திரத்தை அடமானம் வைத்து பணம் பெற்றிருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும். அதுதான் ஒரு சொத்தை பிறரிடம் இருந்து வாங்கும்போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சங்களாகும். இதுல ஏதாவது ஒன்று நமக்கு எதிராக இருந்தாலோ நாம ஏமாற்றடைந்து விட்டோம் என்று அர்த்தம். இதுக்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வாசல ஏறிக்கொண்டு இருக்கணும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா அந்த சொத்தை பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பத்திரப்பதிவு செய்தாலும் நீங்கள் அதன் உரிமையாளர் ஆகிவிட முடியாது. ஒரு நபர் ஒரு சொத்தை 2 முறை விற்றதாக தினமும் இது போல நியூஸ் வந்துட்டேதான் இருக்கு. இதுக்கு இதுவே காரணம். அல்லது விற்கப்பட்ட சொத்தின் மேல் விற்பனையாளர் நிலத்தில் கடன் வாங்கி இருக்கலாம். நிலத்தை வாங்குபவர் பதிவை மட்டும் செய்திருப்பதால் இது நிகழ்கிறது. அவர் தனது பெயரில் சொத்தை மாற்றி எழுதவில்லை. இது சொத்து மாற்றம் என அழைக்கப்படுகிறது. பதிவு மட்டும் செய்வதன் மூலம் அந்த சொத்தின் முழு உரிமையும் உங்களுக்கு கிடைக்காது. பதிவு என்பது உரிமையை மாற்றுவதற்கான ஒரு ஆவணம் மட்டுமே. பத்திரப்பதிவை முடித்த பிறகு அந்த பதிவின் அடிப்படையில் நீங்கள் சொத்தை மாற்றினால் அது சொத்து மாற்றம் என்பதாகும். எனவே நீங்கள் ஏதேனும் சொத்து வாங்கினால் பதிவு மட்டும் செய்துவிட்டு அப்படியே இருக்காதீர்கள். சரியான நேரத்தில் சொத்து மாற்றம் செய்யப்படுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இதன் மூலம் நீங்கள் அந்த சொத்தின் உரிமையாளராகவும் முடியும். பதிவு செய்த பிறகு நியமனம் அல்லது தாக்கல் நிராகரிக்கப்பட்டால் சொத்தை வாங்குபவர் அதன் உரிமையாளராகி சொத்து தொடர்பான அனைத்து உரிமைகளும் அவருக்கு வந்து சேரும். சொத்து மாற்றம் செய்யும் போது பதிவின் அடிப்படையில் அந்த சொத்தின் உரிமையின் அதிகாரப்பூர்வ பதிவில் உங்கள் பெயர் சேர்க்கப்படும். நிராகரிக்கப்பட்டால் முந்தைய உரிமையாளரின் பெயர் உரிமை பதிவுகளிலிருந்து அகற்றப்பட்டது என்பது அர்த்தமாகும். தாக்கல் மற்றும் நிராகரிப்புக்கான விதிகள் மற்றும் நேரங்கள் வெவ்வேறு மாநிலங்களில் வேறுபடுகின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே பத்திரப்பதிவு செய்வது குறித்து அனைத்து விஷயங்களையும் நன்கு தெரிந்து கொண்டு சொத்துக்களையோ நிலங்களையோ வாங்கலாம். இந்த விவகாரத்தில் இடைத்தாரர்கள் என கூறுவோரை நம்பி ஏமாற வேண்டாம். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாக்கல் மற்றும் நிராகரிப்புக்கான விதிகள் மற்றும் நேரங்கள் வெவ்வேறு மாநிலங்களில் வேறுபடுகின்றன. ஹரியானாவில் பதிவு செய்தவுடன் ரத்து செய்ய விண்ணப்பமும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சில மாநிலங்களில் பதிவு செய்த பிறகு 45 நாட்கள் வரை தாக்கல் நீக்கம் செய்யப்படுகிறது. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க வியாபாரம். உடன் வழங்கியவர் பிளாட்ஸ் அண்ட் ரூஃப்ஸ்.